மொழியை வளப்படுத்திக்கிற வார்த்தைகள் நம்ம சொல்ற மாதிரி வந்து உட்காரணுறதுக்காக இதை ஃபுல் ஸ்பீட்ல சொல்லுங்க பாரு. வான வெளியரசே வள்ளல் பெருமணம் போல் தானம் பொழிகின்ற தன்முகிலே காற்றை புறவி என கொண்ட புறவலனே எங்கே விரைகின்றாய் சற்றேனில் ஈர மனமுடையா இவ்வுலகில் எப்பொழுதும் சோற விடமாட்டாய் என்று உன்னை சொல்லுகின்றார். சோற விடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன் ஆற அமர அறிவுரையூர் கேட்டிடுவாய். அன்றொரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார் இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை நாள்தோறும் மஞ்சளார் இவ்வழிதான் நீகிடுவார் ஆனாலும் வஞ்சி எனதகத்து வாயில் படிமுடியார். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும் பற்றாக்குறை கந்த பையில் ஒரு கூய கூடை உண்டு ஐயா பெரியவரே அஞ்சலுண்டோ என்பேன் நான் கையால் விரித்துரைப்பார் கண்கலங்கி நின்றிருப்பேன் எத்தனை நாள் இப்படியே இன்னொற்று செத்திடுவேன் மெத்தவனை வேண்டுகிறேன் மேவி அதை கூடிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள் தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன் கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊர் மிக வருத்த கன்று உடல் உன்போல் கருத்தேன் விழிசிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து மிக எழுந்தது ஐயோ என்னகரை காணி நறுகூர்ந்து காசு அனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலூடும் மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில் பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில் காசு பணம் வேண்டும் என காதலர் பால் நெஞ்சுணர்ந்து பேசு பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவர் அறிவார் ஆசை கணவரை தான் கண்டு மகிழ்வு பெற கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து. நாம நினைக்கிற அந்த ஓட்டத்தோட அது வரணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு அதுக்கு நம்ம ஆசைப்படணும், ரெண்டு நம்ம பிரயத்தனப்படணும். சுவாமி சின்மையா அவர்கள் சொல்லுவாரு, யூ அச்சீவ் அ திங் பை நாட் விஷிங் ஃபார் இட் பட் பை ஒர்க்கிங் ஃபார் இட் என்று சொல்லுவார். ஒன்றை ஆசைப்படுவதால் மட்டும் நாம் அதை அடைந்து விடுவதில்லை, அதற்காக உழைப்பதால் மட்டும்தான் நாம் அதை அடைகிறோம் என்று சுவாமி சின்மையா அவர்கள் சொல்லுவார்கள். அதை நாம் மனசில் வச்சுக்கணும். இது என்னால் முடியும்னா இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தையாலையும் தமிழ் மொழியை மட்டுமல்ல நீங்கள் பிரியப்படக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் உங்களால் சர்வ வல்லமையோடு கற்றுக்கொள்ள முடியும் அந்த திறன் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மாணவ செல்வங்களே, இந்த மொழியின் மீது நமக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த தேசத்தின் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறக்கவே கூடாது என்பதை நான் உங்களுக்கு என்னுடைய நிறைவு செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். இத்தாலி நாடு சிதைந்து போயிருக்கிறது. அந்த இத்தாலி நாடு சிதைந்து போயிருக்கிற பொழுது அங்கே இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று புறப்படுகிறார்கள். இந்த தேசத்தை மாற்ற வேண்டும், இந்த தேசத்தை வளமுடைய தேசமாக மாற்ற வேண்டும் என்று அப்பொழுது இத்தாலி தேசத்தினுடைய மாஜினி ஒரு சபதம் செய்கிறான். பாரதி மாஜினியின் சபதம் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். நான் ஏன் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் திரும்ப திரும்ப பாப்பா பாட்டு திரும்ப திரும்ப சில பாடல்களை மட்டும்தான் நாம் பாரதியில் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேடி தேடி இதை படியுங்கள். லாலா லஜபதி ராயை பற்றி பாரதி எழுதியதை படியுங்கள். பெல்ஜியத்திற்கு வாழ்த்து எழுதியிருப்பார் அதை படியுங்கள். மாஜினியின் சபதம் எழுதியிருப்பார் அதை படியுங்கள். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்துக்கு உரைத்தல் எழுதியிருப்பார் படியுங்கள். அதாவது தியாகிகளை பற்றி பாரதி எழுதியதை போல வாகுசியை பற்றி எழுதியிருப்பார் படித்து பாருங்கள். அதில் மாஜினியை பற்றி எழுதுகிறார். மாஜினி அந்த நாடு நலிந்து போயிருக்கிறது, இந்த நாடு நலிந்து போயிருக்கிறது, இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று மாஜினி சபதம் செய்கிறான். அந்த மாஜினியின் சபதத்தை பாரதி இப்படி எழுதுகிறான். தீயன புரிதல் முறைதவிர் உடைமை செம்மைதீர் அரசியல் அநீதி ஆயவற்ற நெஞ்சு இயற்கையின் எய்தும் ஆணை தூய சீருடை சுதந்திர துவசம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன் மற்றை நாட்டவர் முன் நின்றிடும் பொழுது மண்டும் என் வெட்கத்தின் ஆணை மெலிவுடன் இந்நாள் யாங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீது ஆணை ஆற்று அகிலராய் எம்மறு நாட்டின் அன்னைமாரழும் கண்ணீர் ஆணை எம்முடன் ஒத்த தருமத்தை ஏற்றார் எய்ந்த இவ்வாலிபர் சபைக்கே என் உடல் பொருள் ஆவியலாம் தத்தமாய் வழங்கினேன் எங்களது பொன்னுயர் நாட்டை ஒற்றுமை உடையதாய் சுதந்திரம் பூண்டதுவாகி இன்னும் ஓர் நாட்டின் சார்பிலது ஆகி குடியரசு என்பது ஆகில செய்வேன் மெய்யது மெய்யது இவற்றை என்றுமே தவறிழைப்பனேல் என்னை ஈசனார் நாசமே புரிக அன்றியும் மக்கள் வெறுத்து என இகழ்க என்று எழுதுவார். நான் இந்த தேசத்திற்கு உதவவில்லை என்று சொன்னால் மக்கள் வெறுத்து என்னை ஒதுக்கட்டும் என்ற சபதத்தை மாஜினி செய்கிறான். மாணவ மாணவிகளே, இந்த தேசத்திற்காக உயிர் நீக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் எல்லையிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் கல்வி கற்கிறோம், மொழியை காப்பாற்றுகிறோம், மொழியை வளப்படுத்துகிறோம் என்பதோடு சேர்த்து இந்த தேசத்தை காத்தல் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். இந்த தேசத்தை காப்பதற்காக எல்லையிலே உயிர் நீக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை பற்றிய மரியாதையும் மதிப்பும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். 21 அக்டோபர் அன்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன்.
21 அக்டோபர் அன்று பாகிஸ்தான் எல்லை மீறிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது. இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதிலே இறந்து போன லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங் என்பவரும் ஒருவர். அந்த லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங்கினுடைய உடல் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவர் வீட்டுக்கு வருகிறது. அப்படி அவர் வீட்டிற்கு அந்த உடல் வருகின்ற பொழுது அவர் மனைவி அவர் வீட்டில் இல்லை. ஏனென்றால் அவருடைய மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். எதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு அவருக்கு பிரசவ நாள். அவள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாள். உடல் அன்றைக்கு மாலை வருகிறது. அடுத்த நாள் காலை 11 மணிக்கு தகனம், அவருடைய உடல் தகனம் நடக்கப்போகிறது. காலை 5 மணிக்கு அவருடைய மனைவியான ஷிம்பு தேவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இன்னும் வார்டுக்கே வரல அந்த அம்மா. 11 மணிக்கு கணவருடைய தகனம், 5 மணிக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. சரியாக 11 மணிக்கு தகனம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸில் ஷிம்பு தேவியும் அந்த பிறந்த குழந்தை, அதாவது 5 லிருந்து 11 மணிக்குள்ளன்னா எவ்வளோ மணி நேரங்க, 6 மணி நேரம் கூட ஆளை குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றி அந்த இடுகாட்டுக்கு எடுத்து வருகிறார்கள். அந்த கணவனுடைய உடலுக்கு முன்னால் நின்று கொண்டு ஷிம்பு தேவி சொல்லுகிறார்கள், என் கணவர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை வளர்ந்து இராணுவத்திலே சேர்ந்து நிறைவேற்றுவாள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தியாகம் என்று நினைத்து பாருங்கள். பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆண்களும் இருக்கிறீர்கள். உங்கள் தலைமுறையிலே இருந்தாவது ஆணுக்கு பெண் சமம் என்ற உணர்வோடு ஆண்கள் பெண்களை பார்ப்பதும், பெண்கள் ஆண்களோடு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நான் இதை பெண் குழந்தைகளுக்கு சொல்வதை விட என் சகோதர ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கூட படிக்கக்கூடிய உங்கள் சகோதரிகளை நீங்கள் நல்ல முறையிலே பார்த்து அவர்களை நல்ல முறையிலே இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான ஒரு நல்ல சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதே மாமியார் மருமகள் சண்டை இப்படியெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான விஷயங்களை நாம் நிறைய பார்த்துட்டோம். அந்த மாதிரி நிறைய பேச்சுகளை கேட்கிறோம். அற்பத்தனமான பேச்சுகள் பேசக்கூடிய இடத்திலிருந்து உங்களை விலக்கி கொள்ளுங்கள். நல்ல உரையாடல்கள் நடக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருங்கள். சென்ற ஆண்டு மேஜர் மகதீக் என்ற ஒருவர் இறந்து போகிறார். அந்த மேஜர் மகதீக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண்ணுக்கு 10 வயது, ஒரு ஆண் குழந்தைக்கு 5 வயது. அவருடைய உடல் வீட்டுக்கு வருகிறது. தகனம் முடிகிறது. 10 நாட்கள் காரியம் முடிகிறது. 11வது நாள் அவருடைய மனைவி சுவாதி மகதீக் சொல்லுகிறார், யாரிடம்? மாமியாரிடம். மாமியார் யாரு? மகனை பறிகொடுத்த தாய். அவளிடம் சொல்லுகிறார்கள், அம்மா இந்த 2 குழந்தைகளையும் நீங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வளர்த்துக்கோங்க. நான் இராணுவ பள்ளிக்கு சேரப்போகிறேன் என்று சொல்லி சுவாதி மகதீக் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வருகிறார். இராணுவ பயிற்சி எடுத்துக்கொள்கிறார். 6 மாதம் இராணுவ பயிற்சி முடிகிறது. முடிந்தவுடன் பாசிங் அவுட் பீரியட் என்று ஒன்று இருக்கும். மாணவ செல்வங்களை, உங்களுக்கு பாசிங் அவுட் பீரியடை பற்றி என்னன்னு தெரியாட்டி, யூடியூப்பில் எவ்வளோ டைம் நம்ம தமாஷுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம், மீம்ஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்கள். பாசிங் அவுட் பீரியட்னு எதனா ஒன்று போட்டு பாருங்கள். அந்த கதவு திறந்து அந்த இராணுவ வீரர்கள் பயிற்சி முடிந்து எவ்வளோ அழகாக, எவ்வளோ டிசிப்ளின்டாக வெளில வர்றாங்க, அந்த பீரியட் எவ்வளோ அழகாக நடக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாசிங் அவுட் பீரியட் முடிகிறது. அந்த பாசிங் அவுட் பீரியட் முடிந்தவுடன் யாரெல்லாம் தகுதி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தே கால் இட் கமிஷனிங் என்று சொல்வார்கள். சுவாதி மகதி கேப்டனாக கமிஷன் ஆகிறார். அவருக்கு அந்த கமிஷனிங் செரமனி முடிஞ்ச உடனே, அது வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த சுவாதி மகதி உடைந்து போய் சொல்லுகிறார், இது வரைக்கும் என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்தது, என் கணவர் பாதியிலேயே இப்படி இராணுவத்திலே இறந்து போய்விட்டாரே, அவருக்கு எவ்வளவு அவருடைய ஆத்மா அலையும், இந்த பணியை விட்டு சென்று விட்டோம் என்று. இன்று முதல் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, ஏனென்றால் என் கணவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு நான் வந்து விட்டேன் என்று என் கணவருடைய ஆத்மா அமைதி கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த கமிஷனிங் விழாவிற்கு சுவாதி மகதீக்கினுடைய மாமியார் வந்தார், சுவாதி மகதீக்கினுடைய தாயார் வந்தார், சுவாதி மகதீக்கினுடைய 2 குழந்தைகளும் வந்தார்கள். நான் என்ன தெரியுங்களா சொல்றேன், நமக்கெல்லாம் வாழ்க்கை எவ்வளவு சௌகரியமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நினச்சா வீடு, நினச்சா அம்மா, நினச்சா அப்பா, நினச்சா சாப்பாடு, சின்ன
நம்ம நம்ம ஹாஸ்டலில் தங்குற பசங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடு வீட்டில் இருந்த குவாலிட்டியில் இல்லை, இல்லை வீட்டில் இருந்த டேஸ்ட்டில் இல்லைனா கூட நம்ம எவ்வளோ ரப்சர் பண்ணுறோம் நம்ம அந்த ஹாஸ்டலில். இல்லை சாப்பிடாமலேயே நம்ம அப்படியே மெலிஞ்சி நலிஞ்சு போகிறோம். என்ன உணவு கிடைத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ஏன் தெரியுமா? என்னைக்கு ஒரு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில் வேலை வேலைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு இருக்கே என்ற மகிழ்ச்சியோடு இருங்கள். அது என்ன உணவாக வேணுமானாலும். அப்போ சுவாதி மகதீக்கை போன்ற இந்த தேசத்திற்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாகிகளினுடைய தியாகத்தினால் நாம் இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்றைக்கும் நம்முடைய மொழி உணர்வு என்பது நம்முடைய தேச உணர்வுக்கு எதிரான எண்ணமாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய தேசிய உணர்வு என்பது நம்முடைய மொழி உணர்வுக்கு எதிரான ஒரு சிந்தனையாக மாறிவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியினுடைய ஒரு பாடலை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்தை அழைக்கிறார். அதாவது சண்டை நடக்க போகிறது, கண்டிப்பாக சண்டை நடந்தால் சாக போகிறோம் என்பது பல பேருக்கு தெரியும். அப்போ யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு மலை மேலே நின்று சிவாஜி பேசுகிறார் தன் சைன்யத்திடம். அப்போ சிவாஜி சொல்லுகிறார், யார் வரப்போகிறீர்கள்? தேசமே நலிவோடு தேய்ந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க. சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்பவன் மகிழ்க. படைமுகத்து இறந்து பதம் பெற விரும்பா கடைபடு மக்கள் என் கண்முன் நில்லாதீர். மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம், தாய் பிறன் கைபட சகிப்பவனாயி நாயன வாழ்வோ நமரிங்கு உளரோ. ஊரவர் துயரில் உருகுவோர் இருமின், சோர நெஞ்சிலா தூயவர் இருமின், வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின், பாவியர் குருதியை பருகுவோர் இருமின், நெஞ்சக் குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம். வெற்றியே அன்றி வேறதும் புரிகிலேம், வெற்றியே அன்றி வேறதும் பெறுகிலேம் என்று அந்த சைன்யத்திடம் பேசுகிறான் சத்ரபதி சிவாஜி. அவன் அன்றைக்கு விடுத்த அந்த கூக்குரல் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேசத்திலே இருக்கிறது. என்டிஏவுடைய அந்த விளம்பரத்தை பார்த்தீர்கள் என்றால், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும் என்று கடைசியிலே ஒரு கேள்வி கேட்டிருப்பார்கள். நாம் நேராக போய் இராணுவத்தில் சண்டை போடக்கூடிய அளவிற்கு கூட அல்ல, ஆனால் இந்த தேசத்தை பற்றிய மதிப்பும் மாண்பும், இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் இராணுவ வீரர்கள், அவர்கள் கட்டி காக்கக்கூடிய இந்த தேசத்தை ஒற்றுமையுடைய தேசமாக நாம் கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடும் அந்த மொழி உணர்வும் தேசிய உணர்வும் ஒருங்கே பெறக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும்.